ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு சமையல் வித் கவிதா. இன்றைக்கி நம்ம சமையலில் எறா தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு அரை கிலோ எறா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ரெண்டு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன். அடுத்தது தாளிக்கிறதுக்கு 100 கிராம் எண்ணெய் எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு பச்சை மிளகாய். இப்போ கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல எறாவுக்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள் எடுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு ஊற விடலாம். ஆனால் உப்பு காரம்லாம் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த எறாவில் கொஞ்சமாக உப்பு, ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 டிராப்பு லெமன், 2 டிராப் லெமன் போட்டு இதை நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சட்டி சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை ஊற்றிட்டோம். எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பொருட்களெல்லாம் சேர்க்கலாம். கடுகு, சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வறுபட்டதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதோடு சேர்த்துடும். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கோம், இதையும் இதோட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு பாதி வதங்கினோன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடிகளெல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் இது. அடுத்தது குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் கலந்து விடலாம். மசாலா பொருளெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற எறாவை அதில் சேர்த்துடலாம். எறாவில் உப்பு போட்டிருக்கிறோம், அதனால் உப்பு பார்த்துட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா பொருட்களை நல்லா எறா ஃபுல்லாக வடுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு 1 நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாம். 3 நிமிஷம் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். 3 நிமிஷம் வேக வச்சாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எறாவில் உள்ள தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்குது. நமக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா அதோட கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு இறக்கிடலாம். மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். 10 நிமிஷம் இடையிடையே கிளறி விட்டு வேக விட்டுட்டோம். நல்லா வெந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கரம் மசாலா பவுடரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கோம். அதை எடுத்து இதில் தூவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இப்போ நம்ம
சூப்பரான இறால் தொக்கு ரெடி ஆயிருச்சு. இதை சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசை இதுக்கெல்லாம் சைடிஷாக நம்ம சாப்பிட்லாம். ஆனால் இறால் தொக்கு ரெடி ஆயிருச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சமையல் வித் கவிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. நன்றி.